வாழ்க்கையை சொல்லும்போது தான் கண்டதையும் கேட்டதையும் கேட்டதையும் கதையாக படைப்பதில் வல்லவர் கல்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முறை ரயிலில் பயணம் செய்தபோது ஜம்புலிங்கம் என்ற திருடனை பற்றி பேசி கொண்டிருந்திருக்கின்றார்கள். அந்த ஜம்புலிங்கம் நாடார் இனத்தைச் சேர்ந்த ஒரு கள்வர். இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கொள்ளையடிச்சு இல்லாத ஏழை மக்களுக்கெல்லாம் உதவுகின்ற ஒரு வள்ளல். அந்த கதையை கேட்ட உடனே தான் கள்வனின் காதலி என்ற நாவலுக்குரிய கரு அவருடைய உள்ளத்தில் உருவாயிற்று என்று நான் படித்திருக்கிறேன். நான் வந்து டீனேஜில் இருக்கும்போது 13, 14, 15 வயதுகளில் இருக்கும் போது எங்கள் வீட்டில் கல்கின்னு நினைக்கிறேன், கல்கியில் தான் நான் எல்லாம் தொடர்றதே வந்தது. ஆனந்தவனே வந்திருக்கு. அந்த ரெண்டு இதழ்களும் எங்கள் வீட்டில் வாங்குறது வழக்கம். அந்த இதழில் தொடர்றதையாக வரும்போதே நான் பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன் எல்லாம் படிச்சிருக்கேன். அப்புறம் பள்ளியில் வேலைக்கு வந்த பிறகு நூலகத்தில் எடுத்து சிவகாமியின் சபத்தை 3 நாளில் கரைக்கு கொடுத்துருக்கேன். நான் எல்லாம் இப்போ மறந்து போச்சு. அந்த சிவகாமியின் சபதத்தை படித்த பிறகு ஏனோ என் உள்ளத்தில் அந்த சிவகாமியும் ஆயனச்சிற்பியும் ரொம்ப உள்ளத்தை பாதிச்சாங்க. எப்படியாவது வாழ்க்கையில் போய் அஜந்தாவை பார்த்து விட்டு வந்துவிட வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. எனக்கு அந்த வாய்ப்பு எப்போ கிடைத்தது என்று சொன்னால், என் கணவர் நாங்கள்லாம் வந்து என் மக சூரத்தில் இருந்தா நவஜீவன் தொடர் வண்டியில் போகிறபோது ஜலகான்னு ஒரு ரயில் நிலையம் வரும். ஜலகானில் இறங்கி போனால் அண்மையில் இருந்தது அஜந்தா குகைகள். 26 குகைகள் ஒரு அரைவட்ட வடிவில் புத்த குகைகள் நிறைய உடையது. அந்த புத்த சிற்பங்களும் புத்த ஓவியங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு புத்தரை பார்க்குற போது 3 வித கோணத்தில் ஒரே அவருடைய இதழில் இருக்கிற சிரிப்பு, ஒரு பக்கம் இருந்து பார்த்தா விகுடி, ஒரு பக்கம் இருந்து பார்த்தா சாந்தம், இப்படி அருமையான சிற்பங்கள்லாம் அங்கே இருக்குது. அதை பற்றிய நூலை நான் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். அந்த 26 குகைகளையும் பற்றிய செய்திகள். அதனால் அஜந்தாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் 91 நிறைவேறுச்சுன்னு நினைக்கிறேன். 1991 குடும்பத்தோடு போய் அங்கே அஜந்தாவை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற நாவல்கள் அவருடைய நாவல்கள். எனக்கு வரலாறுனாலே பிடிக்காது. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் வரலாறு சரியாக சொல்லித்தரல. அதனால கல்கியினுடைய நாவல்களை படித்த பிறகு நான் வித்வான் பரீட்சைக்கு படிக்கும்போது அந்த நாவல்களெல்லாம் எனக்கு சோழ சரித்திரமும் பல்லவர் சரித்திரத்தையும் துணையாக இருந்தது. வித்வான் படித்து நல்ல முறையில் தேர்வு எழுத கல்கியினுடைய நாவல்கள் பயன்பட்டன என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, கல்கி நாவல்களை எல்லாம் எடுத்து படிக்க. நன்றி, இந்த வாய்ப்புக்கு மிகவும் நன்றி.